செய்யறதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் லெமன் ஒன்று புழிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் சர்க்கரை ஒரு டம்ளாரு, கொஞ்சோண்டு தண்ணி. இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து முதல் வந்து சர்க்கரை தண்ணியெல்லாம் போகட்டும், அதுக்கப்புறம் சர்க்கரையை போட்டலாம். உடனே வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு கரைச்சிருக்கோங்க. இதையும் அடிக்கட்டிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க, இல்லைன்னா அடிப்படுத்திக்கும். இந்த கலரில் தான் வரும். போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க, இல்லைன்னா அடிப்பட்டிக்கும். நல்லா நல்லா சூடாக வர கிண்டி விட்டே இருக்கும். இந்த கிண்டிகிட்டே இருக்கும்போது சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா இது மாதிரி வருதுல்ல, இது வந்து இப்படி கலக்கி விட்டே இருங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி வந்துச்சுன்னா கிண்டி விட்டே இருங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு தட்டை எடுத்து நெய் தொடவி வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்கோங்க, அப்புறம் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவி இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தட்டத்தில் முதல்ல இப்படி கொதி வச்சுட்டே இருக்கும்போது கிண்டி விட்டே இருங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டே இருங்க. நல்லா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கலக்கிட்டோம்ல, அது கொஞ்சோண்டு எடுத்து இதில் போட்டிங்கன்னா இதுதான் ஆகும் பாருங்கள். இது பிடிச்ச மாதிரி அதுதான், இப்படி கையில் லைட்டாக இப்படி தொட்டிங்கன்னா அப்படியே இதோ பிசு பிசு பிசுன்னு வருது, அது மாதிரி இருந்தால் நிறுத்திடுங்க சரிங்களா. அந்த அந்த பூசியில் இருந்த ஜவ்வு இதை இதில் ஊற்றிக்கோங்க பிளேட்டில். அப்புறம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ரெண்டு கையில் வச்சு ரெண்டு கையில் வச்சு நல்லா இது பண்ணிங்கனாவே போதும், சவுங்கிட்டா ரெடி ஆயிரும். கடைசி காமிக்கிறேன், ரெடி ஆயிரும். நீங்கள் அப்படி லைட்டாக இது பண்ணிங்கனாவே அப்படியே இதாகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். பிஸ் 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 அப்படியே இது பண்ணி உருட்ட ஆரம்பிச்சுருங்க. இதெல்லாம் ஒன்றா மெதுவாக லைட் சூடாக இருக்கும், அதனால தான் ஸ்பூன் யூஸ் பண்ண சொன்னேன். லைட் லைட்டாக ஏகம் அப்படி தள்ளி விட்டு நேரமாக இது மாதிரி ஆயிடும். நல்லா சூடு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இப்படி ஆகும், இல்லைன்னா இப்படி ஆகாது. இந்த மாதிரி இப்படி வருது பாருங்க.
இது மாதிரி ஆகாது. தண்ணி மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து நேரமாக ஆயிரும். ஏன்னா இந்த சைடெல்லாம் இது மாதிரி ஆகுதுனாவே கண்டிப்பாக ஆகும்னு அர்த்தம். அந்தளவுக்கு சூடாக இது பண்ணியிருக்கோம். கையிலெல்லாம் தொடாதீங்க. சூடு கொஞ்சம் பிறந்ததுக்கப்புறம் தொடுங்க, சரிங்களா? சரி. கடைசி ஆகும்போது இழுக்கும்பு சோமுட்டை எப்படி இது மாதிரி ஆனாலும் இப்படி இழுக்கிறது அது மாதிரி சொல்கிறேன். சரி. உருண்டை பிடிக்க முடிஞ்சால் பிடிச்சிருங்க, இல்லைன்னா மேட்டுவா அப்படியே இப்படி இப்படி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரமாக உருண்டை பிடிக்கிற மாதிரி ஆயிரும். பிளேட்லேயே சூடாக இருக்கும், பார்த்து பிடிங்க. இது மாதிரி நல்லா கொஞ்சமாக எடுத்து இழுத்தீங்கன்னா இது மாதிரி வருமா? இது என்னவனுங்க, இதோட இப்படி வச்சு அப்படியே கொஞ்சம் இது மாதிரி கலந்து அப்படியே தூக்கிங்க. அப்படியே தூக்கி உடனே என்னங்க அது மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே ஜவ முட்டாய் இப்படி இழுத்து பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா நல்லா வந்துருக்குங்களா? வித்தவுட் கலர்லேயே இது மாதிரி கலர் வரும், சரிங்களா? கீழே கட்ட அதே மாதிரி தான். இது மாதிரி நல்லா இழு இழுன்னு இழுத்து கொஞ்சமாக இழுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே போட்டு போட்டு அதையும் எடுத்துடலாம். இப்படி போட்டு மடியும் எடுத்து நல்லா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் தள்ளி ஒட்டி ரவுண்டு பிடிச்சிக்கணும், அப்போதான் கீழே இதாகாது. இதெல்லாம் என்னானுங்க, எடுக்க முடியாதெல்லாம். எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். நல்லா இழுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கிடைக்கும். அவ்வளோதான். ஜவ முட்டை வந்து நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு பிச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்